ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹிந்தி ராஷ்டிர ராஷ்டிரபாஷாவில் இருக்கக்கூடிய கத்திய பாட்டில் ஃபோர்த் லெசனான மகான் சந்த் கவி திருவள்ளுவர் அதனுடைய ஷாரான்ஷ் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் டூ ஒன் ஃபோர் திருவள்ளுவர் தக்ஷின் பாரத்கே மகான் சந்து கவிஹேன் திருவள்ளுவர் வந்து தென்னிந்தியாவினுடைய ஒரு சங்ககால கவிஞர் மிகப்பெரிய ஒரு கவிஞர் வே தக்ஷின் பாரத்கே கபீர் மானே ஜாத்திஹே இவர் வந்து தென்னிந்தியாவினுடைய கபீராக கருதப்படுகிறார் ஏன்னா வந்து கபீர் அப்படின்றவர் வந்து வட இந்தியாவில வந்து அவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் வந்து திருவள்ளுவரை வந்து தென்னிந்தியாவினுடைய கபீர் அப்படின்னு சொல்லி அவரை ஜீனேகா ஜீனே ராஸ்தா திக்காயா இவர் வந்து மனிதன் வாழ்வதற்கான சஹி ராஸ்தா சரியான பாதையை வந்து காட்டினார் இன்கா எப்படி காட்டினார் அப்படின்னா அந்த திருக்குறளை எழுதி அதில் வந்து எல்லா விஷயங்களுமே அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதன் மூலம் அவர் காட்டினார் இவருடைய எண்ணம் பி சாத் பவித்ர ஜீவன் வியதீத்கர் சக்தாகை இவருடைய எண்ணம் என்னன்னா திருவள்ளுவர் வந்து எப்படி நினைச்சிருந்தார் அவருடைய எண்ணம் என்னன்னா ஒரு சாதாரண குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற மனிதன் கூட பி அப்படின்னா குடும்ப வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு சாதாரண மனிதன் கூட ஈஸ்வரி ஆஸ்தா அப்படின்னா கடவுள் நம்பிக்கையுடன் பவித்ர ஜீவன் அப்படின்னா தூய்மையான வாழ்க்கையை வாழ முடியும் சக்தா கபீர் கி தர இன்கா ஜென்ம பி ஜுலாகா பரிவார் மே ஹுவா கபீரைப் போலவே இவருடைய பிறப்பும் வந்து ஒரு நெசவாளி குடும்பத்தில் தான் ஏற்பட்டது ஹுவா தா இன்கா சமய ஈஷா பூர்வ தீசே பிறப்பு வாழ்ந்த வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஈசாபூர் அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முப்பதிலிருந்து இரநூறு வருஷங்களுக்கு முன்பாக இருக்கும் அப்படின்னு கருதப்படுகிறது மானா ஜாத்தாகை இன்கா ஜன்மஸ்தான் மயிலாப்பூர் கை இவருடைய பிறப்பு வந்து மயிலாப்பூரில் இருந்தது இவர் வந்து மயிலாப்பூரில் பிறந்தார் வந்து இவருடைய இவர் வாழ்ந்த இடம் வந்து மதுரை மதுரையில தான் இவர் வந்து அதிக காலம் தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார் மதுரை பாண்டிய ராஜாவோன்னே தமிழ் சாகித்யக்கு உன்னதி கேலியே புரோசாக அதாவது மதுரையில் வாழ்ந்த பாண்டிய ராஜாக்கள் எப்படின்னா தமிழினுடைய அந்த இலக்கிய தமிழினுடைய இலக்கியத்தின் முன்னேற்றத்திற்காக நிறைய விஷயங்களை செய்தார்கள் அந்த கவிஞர்களுக்காக மற்றும் அவர்களுக்கு உற்சாகமும் அளித்தார்கள் அது சம்பந்தமான விஷயங்களுக்கும் யஹீபர் வள்ளுவர் ரச்சித் கோ மகா கி மானியதா மிலி அங்கே தான் வந்து வள்ளுவர் அமைத்த வள்ளுவர் உருவாக்கிய அந்த திருக்குறளுக்கு வந்து திருக்குறள் அந்த மகா நூலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைத்தது திருவள்ளுவர்னே அப்படியே கிரந்தோமே ஜீவன்கே பர் மகத்துவ தியாகை திருவள்ளுவர் வந்து தன்னுடைய திருக்குறள் அந்த நூலில் வந்து வாழ்க்கையினுடைய மதிப்பை மகத்துவத்தை வந்து குறிப்பிட்டிருந்தார் கபீர்கோ உத்தர் பாரத்கா திருவள்ளுவர் அவர் திருவள்ளுவர் கோ தக்ஷின் பாரத்கா கபீர் கெஹதேகே இதனால தான் இந்த தான் வந்து நம்ம தக்ஷின் பாரதத்தினுடைய கபீராக திருவள்ளுவரையும் வட இந்தியாவினுடைய திருவள்ளுவராக கபீரையும் குறிப்பிடுகிறார்கள் இரண்டு பேரும் வந்து இந்த வாழ்க்கையினுடைய அந்த மகத்துவத்தை குறிப்பிடுவதனால்தான் வந்து இவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் திருக்குறள்மே குள் ஏ ஹசார் தீன் சவு தீஸ் தோஹே ஹே ஜின்கோ தஸ் தோஹே தோஹேக்கே ஹிசாப்ஸே சௌத் ஐந்தீஸ் அத்தியாயோமே விபாஜித் கியா கியாகையாஹே நமக்கு தெரியும் திருவள்ளுவர் திருக்குறளில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள்கள் இருக்குது அதை வந்து பத்து ாக பிரித்து அதை வந்து நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் ஆக பிரிக்கப்பட்டு உள்ளது பிரதான் யஹ் கிரந்த் தீன் கண்டோன் பாண்டா அதை வந்து எப்படி இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எல்லாமே வந்து மூன்று பாகங்களாக பிரித்துள்ளார்கள் வே தர்ம அர்த்து காம் அர்த்து பால் பொருட்பால் காமத்து பாலது நம்மளுக்கு தெரியும் அதே இந்த குரல்களிலாம் வந்து இந்த மூன்று பிரிவுகளாக பிரித்துள்ளார்கள் அவருடைய நம்பிக்கை என்னவாக இருந்தது அப்படின்னா திருவள்ளுவருடைய நம்பிக்கை ஒரு மனிதன் வந்து தர்ம அர்த்து காம் இந்த மூன்று விஷயங்களில் வந்து சரியான விதிமுறையில் கடைபிடித்து வாழ்வானானால் அவன் வந்து இறந்த பிறகு மோட்சத்தை அவனால் அடைய முடியும் அப்படின்னு அவருடைய நம்பிக்கை இருந்தது திருவள்ளுவர்னே படே படே விஷயோங்கோ சோட்டே சோட்டே பதோன்மை லிக்காகை திருவள்ளுவர் வந்து மிக பெரிய பெரிய விஷயங்களை வந்து இரண்டடி திருக்குறள் அவர் செய்து அந்த நட்பு உலகத்தில் இருக்க எந்தெந்த விஷயங்கள் இருக்கோ பணம் அந்த மாதிரி பொருள் இது எல்லாமே எதில் எல்லாத்த பற்றின விஷயத்தையும் வந்து அவர் வந்து ஒவ்வொரு செயலையும் வந்து அந்த இரண்டடி குரலில் அவர் அதை எழுதினார் இஸ்லியே திருக்குறள் கோ காகர் மே சாகர் பர்னே ஜெய்ஷா மானா ஜாத்தாகை இதனால தான் வந்து திருக்குறளை என்ன சொல்கிறாங்கன்னா அணுவிற்குள் ஒரு கடல் அதாவது ஔவையார் வந்து அணுவை துளைத்து கடலை புகட்டி அப்படின்னு அவர் வந்து திருக்குறளை வந்து பெருமையாக பாடியிருக்காங்க அதனால் வந்து ஒரு சின்ன அணுவை வந்து அணுக்குள்ளே வந்து ஒரு பெரிய கடலை புகுத்துன மாதிரி ஒரு இரண்டு அடிக்குள்ள இவ்வளவு பெரிய அர்த்தத்தை வந்து அவர் துளைத்துள்ளார் அப்படின்றது தான் வந்து இப்படி சொல்கிறாங்க பர்னே ஜெய்சா மானாஜாத்தாக இவ்வாறு கருதப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்